லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்டை வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டை வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கலக்க போவது யாரு யோகி இந்த லாக்டவுன்ல சைலண்டா லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாரு. விஜய் டிவியோட கேபிஒய் ஷோவோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காமெடியன் யோகி நித்யானந்தா மாதிரி செம்மையாக இமிட்டேட் பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த லாக்டவுனில் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்க்கு ப்ரப்போஸ் பண்ணி அவங்கள கல்யாணமும் பண்ணிட்டாரு. கேபிஒய் யோகியும் சௌந்தர்யா அப்படிங்கிறவங்களும் ஸ்கூல் காலேஜ் ரெண்டுமே சேர்ந்து படிச்சிருக்காங்க. சமீபத்தில் நடந்த காலேஜ் ரீயூனியனில் சௌந்தர்யாவை மறுபடியும் மீட் பண்ணியிருக்காரு. விட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுபடியும் கண்டினியூ பண்ணி இந்த லாக்டவுனில் அவங்களுக்கு ப்ரப்போஸும் பண்ணிட்டாராம். அவங்களும் ஓகே சொன்னதுக்கப்புறமா எதுக்கு வெயிட்டிங், ஸோ லாக்டவுனில் இவங்களோட கல்யாணத்தையும் முடிச்சிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக ப்ரைவேட்டாக கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இவங்களோட கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி செம்பருத்தி சீரியல் அருணும் கல்யாணம் பண்ணிக்கல, பட் அவரோட என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டாரு. செம்பருத்தி சீரியல் அருணோட உண்மையான பேர் கதிர்வேல். இவருக்கும் சிந்து அப்படிங்கிறவங்களுக்கும் ஜூலை 2 என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. இது ஒரு மேசிவ் டே, எனக்கு நான் என்கேஜ் ஆகிட்டேன். இந்த லாக்டவுன் அண்ட் இபாஸ் இஷ்யூஸ்னால என் மேலே அன்பாக இருந்தவங்களையும் என்னோட அன்புக்குரியவங்களையும் என்னோட ஸ்பெஷல் டேக்கு என்னால் இன்வைட் பண்ண முடியல, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையுமே கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன், உங்களோட ஆசீர்வாதமும் அன்பும் எனக்கு எப்பவுமே தேவைன்னு சொல்லி கதிர்வேல் அவரோட சோஷியல் மீடியா மூலமாக கன்வே பண்ணியிருக்காரு. இல்லை, நீங்கள் ஜல்சா குமாரை எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியே ஆகும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. My blessings is always with you. Wherever you go, my blessing will follow. Don't forget to subscribe. Don't forget to press the bell icon. Okay? இப்போ ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் இப்போ ஜல்சா குமாராக மாற போறீங்க. யோகி வந்து அப்படியே வந்து அந்த அவி வந்து வெளியே போய் ஜல்சா குமார் அவை வந்து உடம்புல போயிடுச்சு. ஐயோ, ஒரு வாட்டி ஆவி போயிட்டு வந்ததுக்கே என்ன திட்டுறானுங்க, இன்னொரு வாட்டியா? நீங்கள் வந்து நல்லா எல்லா சந்தேகங்களையும் பயங்கரமாக தீர்த்து வைப்பீர்கள் அல்லவா? அதனால எங்களோட சந்தேகத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் சொல்லணும். எஸ், கோ ஹெட். ஸோ முதல் கேள்வி, சிங்கிளுக்கும் மொரட்டு சிங்கிளுக்கும் என்ன வித்தியாசம் சாமி? சிங்கிள் Single is a person who doesn't like to become a person. Morat single is a person who doesn't even want to be a person. He want to be a parasite. Nothing, unnoticed, invisible. Don't want to see, don't want to even touch the things touched by a female. That is the difference between single and morat single. I can otherwise also tell, morat single is not a person who doesn't want to become a person. He only wants to be a manson. That's all. Sami, neenga vandu single ah illa committed ah? I am not committed. I am omitted from this country. That's why I have a separate island and I am a role model with all type of model I am living. See, one thing I want to convey to the people. See, everybody can do scandal. Everybody can do scandal, but only people like me can handle whatever the consequences I am facing now. A normal person, if he faces, he will not show his face, but I am showing whole body. அவன் கொடுக்கறான், நான் அனுபவிக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு, உங்களுக்கு எங்க எரியுது?